வணக்கம். இன்று முதலாவதாக புத்தருக்கு வணக்கம் வைத்து விடுவோம். நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. இன்று நாம் என்னுடைய பாலிய, அதாவது ஒரு 20 அல்லது 21 வருடத்துக்கு முன்பு நான் அந்த புத்தர் ஞானம் பெற்ற அந்த போதி மரம் இருக்கின்ற அதை சுற்றி இருக்கின்ற கோயில், மகாபோதி கோயில், அது அங்கு சென்றேன். சென்று அங்கு அந்த போத்கயா என்கின்ற, தமிழில் புத்த கயா என்கின்ற இடத்தில் தியானம், விபாசன தியானம் பயின்றேன். அங்கு நான் அந்த பாலிய ஆசை, என்னுடைய ஆசை என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த நடைபயணமாக தமிழ்நாட்டில் இருந்து நான் நடைபயணமாக அந்த புத்தகயா என்னும் அந்த புனிதமான இடத்தில் இருக்கின்ற அந்த போதி மரத்தை சுற்றி அந்த தர்ம சக்கரவர்த்தி, புத்த தர்ம சக்கரவர்த்தி சாம்ராட் அசோகன் கட்டிய அந்த கோயிலிற்கு நான் செல்ல வேண்டும் என்பதுதான், சென்று நடைபயணமாக செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசையை நான் இப்பொழுது அடுத்த மாதம் நான் அந்த நடைபயணத்தை தொடங்கப் போகின்றேன். ஏனென்றால் இதை தள்ளி போட்டு கொண்டே இருந்தால் அந்த ஆசையும் நிறைவேறாது. அந்த ஆசை இப்பொழுது நான் நடக்கின்றது எதற்கு என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த உலக அமைதி தான். எல்லோரும் இந்த கொரோனா தருணத்தில் எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை போயிடுச்சு, நிறைய பேர்த்துக்கு வந்து பண கஷ்டங்கள், நிறைய பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு சமயம் இந்த கொரோனா சமயம். அப்போது பார்த்திங்கன்னா அந்த கொரோனா சமயத்திற்காக, அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த நடைபயணத்தை, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா அந்த இந்திய சீனா அந்த எல்லையில் பார்த்திங்கன்னா அந்த இராணுவத்தை குவித்து அங்கே பார்த்திங்கன்னா பதற்றம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அப்போது இதற்காக பார்த்திங்கன்னா அந்த அமைதி நிலவ வேண்டும். இப்போது அந்த உலக அமைதி, அப்புறம் மன அமைதி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவங்க தேடியது வந்து பணமோ காசோ அது எதுவாக இருப்பினும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும். அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது நோய் நொடி இல்லாமல் அந்த கொரோனாவும் நீங்கி சாதாரண நிலை வர வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த நடைபயணத்தை நான் தொடங்கப் போகின்றேன். இது ஜூலை மாதம், அடுத்த மாதம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி அல்லது அந்த முதலாம் வாரம், அது பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி துவக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறேன். அப்போது அந்த இப்போ பார்த்திங்கன்னா அந்த லாக்டவுன் என்கின்ற இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெவ்வேறு இந்திய மாநிலங்கள், இப்போ பார்த்திங்கன்னா அந்த இப்போ நான் வந்து அந்த இதை காமிக்கிறேன், அதை வந்து திறந்தாங்கன்னா நம்ம வந்து இது பண்ணலாம், நாம் போகலாம். போயிருங்க ஒரு நிமிஷம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இருங்க, இதை இப்பொழுது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊர், நான் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரை, இந்த மதுரை மாநகரத்தில் அங்கே தான் பிறந்தேன். அப்போது அந்த மதுரையிலிருந்து நான் துவங்கி பார்த்தீங்கன்னா அப்படியேவும் மேலே அந்த வடக்கு
அந்த திசையை போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மகாபோதி டெம்பிள் என்று இருக்கிறது. மகாபோதி அந்த கோயில், இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த மகாபோதி கோயில் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருங்க கோயிலை பற்றி இருங்க இப்போ அந்த கோயிலை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த இதில் போட்டிருக்கேன் நான் இருக்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த போட்டிருக்கேன் மதுரை தமிழ்நாடு, அதிலிருந்து மகாபோதி டெம்பிள் போத்கயா பீகார் என்கின்ற அந்த மேலே இருக்கிற அந்த பீகார் மாநிலத்தில் ஜார்க்கண்டை தாண்டி இருக்கின்ற இடம். இப்போ பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாடு, தமிழ்நாட்டை தாண்டி பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசம், ஆந்திரப்பிரதேசத்தை அப்புறம் ஆந்திரப்பிரதேசத்தையும் தாண்டி அப்படி இந்த தெலுங்கானா பக்கம் போகலாம், இல்லைனா தெலுங்கானா போகலைன்னா இப்படியேவும் ஆந்திரப்பிரதேசத்துலேயே வந்து ஒடிசா மாநிலத்துக்கு போயிட்டு அப்படியேவும் அந்த சத்தீஸ்கர் என்கின்ற மாநிலத்தில் போயிட்டு அப்படியே அதுக்கடுத்து ஜார்க்கண்ட், அப்படி ஜார்க்கண்டுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா பீகார் ஸ்டார்ட் ஆகுது, பீகார் தொடங்குது. அந்த பீகார் அந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஜார்க்கண்டும் பீகாரும் அந்த பார்டர் கிட்ட இருக்கின்றது தான் அந்த மகாபோதி டெம்பிள், மகாபோதி கோயில். அந்த கோயில் வந்து நம்ம புத்த தர்ம சக்கரவர்த்தியான அந்த சக்கரவர்த்தி பார்த்திங்கன்னா அவர் வந்து கட்டியது, அந்த போதி மரத்தை சுற்றி கட்டியிருக்கார், அதுக்கு முன்பு கட்டியிருக்காரு. அப்போது அங்கே தான் நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம அந்த மகாபோதி டெம்பிள் இங்கே இருக்குது பார்த்திங்களா, அது என்னன்று நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் இல்லை 2000 கிலோமீட்டருக்கும் மேலே. அப்போது பார்த்திங்கன்னா முன்ன பின்ன பார்த்தோம்னா ஒரு 2000 இங்கே வந்து 122 கிலோமீட்டர் காண்பிக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு அந்த இதில் போட்டேன், அப்போ பார்த்திங்கன்னா அந்த 2000 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இந்த தடம் கிடையாது. இப்போ இதிலே வருகின்ற தடம் வந்து நான் வந்து இது நம்ம சும்மா பார்க்குறதுக்கு எங்கேருந்து எங்கே போகிறோம் என்று பார்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது இந்த இன்னொரு இதில் பார்த்தேன், அப்போது 2222 கிலோமீட்டராக அது காண்பிக்குது. இப்போ அந்த கூகுள் எர்த் என்கின்ற அந்த இதில் காண்பிக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கம்மியாக காண்பிக்குது. ஏன்னா இந்த இது நேர் பாதையாக இருக்கிறது. இப்போ அந்த இதில் எப்படின்னாக்கா இந்த கடலோரமாக அப்படியேவும் போகிறது, அப்படியேவும் இந்த கடலோரமாக போய் அதுக்கப்புறமா அந்த இங்கே ஒரு புவனேஸ்வர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இப்போ எப்படின்னா இப்போ இதை எடுத்துப்போம், இந்த புவனேஸ்வர், இப்போ பூரி புவனேஸ்வர் இருக்குதுங்களா, இப்போ வருது. இப்போ பார்த்திங்கன்னா 2263 கிலோமீட்டர், அதாவது இந்த புவனேஸ்வர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இருங்க இந்த இதையும் பார்த்துப்போம். ஆமாம், இப்போ இந்த இது இருக்குது, இந்த புவனேஸ்வர் இங்கே தான் வந்து இந்த புவனேஸ்வர் என்கின்ற அந்த ஒரிசா, அதான் இதை பார்த்திங்கன்னா பிரம்மகிரி, இந்த பிரம்மகிரியிலேருந்து அப்படியேவும் மேலே போனோம்னா புவனேஸ்வர் வருது, கட்டக் அப்படிங்கிறது வருது, அந்த நகரம் ரெண்டு நகரம் வருது முக்கியமானது. இப்போ அது அப்படியேவும் அப்படியேவும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வடக்கா அப்படியே போனோம்னா போயிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த ராஞ்சி, அதாவது ஜம்ஷேத்பூர் ராஞ்சிக்கு நடுவில் போகுது, இல்லைன்னா நம்ம ராஞ்சி வழியாகவும் போகலாம். போய் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஹசார்பாக் அப்படிங்கிறது, ஹசாரிபாக் அப்படிங்கிறது வழியாக அப்படியே போய் கயா. இப்போ கயா வந்து இது ஒரு ரயில்வே ஜங்ஷன். இப்போ இங்கே தான் போத்கயா அப்படிங்கிறது, கயாவில் போத்கயா அப்படின்னு ஒரு இடம், சின்ன இடம். அந்த இடம்தான் வந்து புத்த இடம், புத்த சமயம் இருந்தது. அது எல்லாமே அந்த இது பார்த்திங்கன்னா அந்த இங்கே வந்து இருந்தது போத்கயா என்கின்ற இதில், இங்கே அந்த கோயில். இப்போ இதுதான், இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிகவும் பிளான் எல்லாம் போடலை. ஏனென்றால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து துறவன், இப்போ நான் துறவன், புத்த துறவன்,
இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் போட தேவையில்லை, பிளான்லாம் போட்டு நம்ம இது பண்ண தேவையில்லை. அப்போது இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இப்போ புத்த சமயத்தில் புத்தர் என்ன சொன்னார்னா, ஒரு புத்த துறவனுக்கு, புத்த மாங்கு இல்லைங்களா, மாங்கு அப்படிம்பாங்க, புத்த துறவனுக்கு அந்த கர்மா, அந்த கர்ம தான் வந்து துணை. கர்மா தான் வந்து கர்மாவிலிருந்து பிறக்கிறோம். அதாவது எப்படின்னா, பாலி அவரோட மொழியில், பாலி மொழியில் கம்ம யோனி கம்ம பந்து கம்ம பட்டி சரணா அப்படின்னு வருது. இப்போ கம்மா அப்படிங்கிறது கர்மா, கர்மா யோனி, யோனினா அதுதான் வந்து பிறப்பிடம், கர்மாவிலிருந்து பிறக்கிறோம் நம்ம. யோனி கர்ம பந்து, கர்மம் தான் நம்ம செய்த செயல்கள், நற்செயல்கள் தான் நம்மளுடைய உறவினர்கள் வந்து கம்ம பட்டி சரணா. அப்போ அந்த கர்ம, அப்புறம் மூன்றாவது வந்து இந்த கர்மா, நம்ம செய்த செயலுக்கு தான் நம்ம வந்து அதில் பட்டு சரணம் அடைகிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போது பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா, நான் அவனை வந்து எங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து எல்லாமே வந்து வெளியே தான் தூங்கணும் இல்லைங்களா, வெளியே தூங்கணும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா. அப்போது நான் ராத்திரிலாம் இப்போ இந்த பகல் நேரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நடக்கிறது, பகல் நேரத்தில் நடந்துட்டு ஒரு தோராயமாக 8 அல்லது 9 மணி நேரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யூகித்து சிந்தித்து வைத்திருக்கிறேன். அப்போது ராத்திரி நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தூங்கணும், வெளியே தான் தூங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் எடுக்க முடியாது, அது என்ன சொல்கிறது, இந்த ரூமெல்லாம் எடுக்கிறது இதெல்லாம் வந்து முடியாது. அப்படியும் பார்த்திங்கன்னா யாராவது நமக்கு அப்போது இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது நமக்கு உதவுனால் ரூம் எடுக்கலாம். எங்கே எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நகரங்களில் தான் எடுக்க முடியும். இது வழியாக பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா கிராமங்கள் தான் இருக்கிறது. அப்போது அந்த கிராமங்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராமங்களில் ஒன்றும் கிடையாது, கிராமம் இல்லை சிறு நகரங்கள் இருக்கும் இல்லைங்களா. அப்போது அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போது வெளியே தான் தூங்கணும் இல்லைங்களா. அப்போது இந்த இதில் வந்து நம்மளுடைய நான் செய்த நல்ல கர்மங்கள், நல்ல செயல்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னைய காப்பாற்றும் இல்லைங்களா. அப்போது இது வந்து நான் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கேள்வி வைத்திருக்கிறேன். நான் செய்தது நான் செய்த நன்மை நற்செயல்கள் என்னை காப்பாற்றுமா என்று நான் இதில் நான் பார்த்து கொள்வேன். அப்போது இது காப்பாற்றுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2000 கிலோமீட்டர், 2263 இல்லைனா 2222 வச்சுக்கோங்க, 4 2 இல்லைங்களா, 2 2 2 2 கிலோமீட்டர். அப்போது 2222 கிலோமீட்டர்னு வச்சோம்னா கூட, இப்போ இது வந்து இது போய் சேர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு கஷ்டம் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மனதால் தான் நம்ம வந்து அதை நிறைவேற்ற முடியும் இல்லைங்களா. உடலில் வந்து நமக்கு வலிமை இருக்கோ இல்லையோ இதை நிறைவேற்றுவது நம்மளுடைய கர்மா, அந்த நற்செயல்களை வைத்து தான் நம்ம இதை நிறைவேற்ற முடியும். அப்போது நான் வேண்டுகோள் வைக்கிறேன், யார் யார் உங்களால் முடிந்தது 5ஓ 10ஓ அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. முந்தி அது போன்று பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்தது ஈவன் 10 ரூபா, இப்போ பார்த்திங்கன்னா அந்த கூகுள் பே அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, அதில் வந்து 10 ரூபா அனுப்புறதெல்லாம் இருக்குது. அது மாதிரி வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ அது மாதிரி வந்து எவ்வளோ கம்மியாகவோ உங்களுக்கு பிடித்தது எவ்வளவோ எனக்கு வந்து அந்த போகிறதுக்கு ஒரு சில ஒரு இந்த இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்த பிச்சை பாத்திரம் இருக்கிறது என்கிட்ட, அந்த பிச்சை பாத்திரத்தில் நான் வந்து சாப்பாடு வாங்குவேன். அப்போது பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இப்போ வந்து ஏதாவது நோய் இது உடல் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு வந்து இது என்னது ஏதாவது ஒரு இது வாங்கணும் இல்லைங்களா. இப்போ வந்து என்னது மருந்து ஏதாவது வாங்கணும், இல்லை இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போச்சு, இல்லை எங்கேயாவது உடனேவும் பார்த்திங்கன்னா ஏதாவது மெடிக்கல் இது பண்ணணும் அப்படி இப்படின்னாக்க நமக்கு அந்த நீங்கள் கொடுக்கின்ற காசு உதவும்.
இல்லைங்களா? உங்களுக்கு எல்லோருக்கும், கொடுத்தவர்கள் எல்லோருக்கும், எல்லோருக்கும் நான் வேண்டிக் கொள்கிறேன், கொடுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஃபேமிலி எல்லாம், உங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், உங்கள் உறவினர்கள் நல்லா இருக்கணும், எல்லோருக்கும் நான் வேண்டிக் கொள்கிறேன். அது போன்று பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவர்கள் தேடியது விரைவில் கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அங்கே போய் நான் இது தான் வேண்டுவேன் நான். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த பாத யாத்திரைக்கு உங்களுடைய ஊக்கமும் உங்களுடைய துணை, அந்த மனது ரீதியாக துணை எனக்கு வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நன்கொடை ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுங்க. அவ்வளோதான் நான் வந்து சொல்ல முடிகின்றது. அப்போது எனக்கு மிகவும் சந்தோஷம். இது வந்து என்னுடைய பாலிய ஆசை, அபிலாசைன்னு சொல்லலாம் இல்லைங்களா, ஆசை. அப்போ அந்த ஆசையை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தருணத்தில் நான் வந்து கண்ணை மூடினாலே டக்குன்னு நான் வந்து அந்த புத்தகையாவை நோக்கி நான் நடந்து போகிற மாதிரி, தமிழ்நாட்டிலிருந்து நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போவும் வருகிறது, எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போது அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நான் போகணும்னு ஆசைப்பட்றேன். அப்போது இருங்க, நான் அந்த இதுவும் காமிக்கிறேன், என்னுடைய அந்த ஃபேஸ்புக் இருங்க. என்னுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆனது மிகவும் ஃபேஸ்புக் ஆனது திறக்க மாட்டேங்குதா? இப்போ இந்த ஃபேஸ்புக்கு இது வந்து நான் இதில் வச்சுருக்கேன், டார்க் மோடில் இருக்குது. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னோடய பேஜ் இருக்குது, என்னோடய பேஜுக்கு போகலாம். என்னோடய பேஜ் பார்த்திங்கன்னா இந்தியன் வாக்கிங் மாங்க் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இவர் பாந்தே விமல் ரம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு மிகப்பெரிய தேரவாத புத்த துறவன். இவர் கையால் தான் நான் வந்து அந்த சீவரம், இந்த உடையை வாங்கி நான் துறவன் ஆனேன். இப்போது கீழே பார்ப்போம். இப்போ இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த எப்படி போகிறது, மதுரையிலேருந்து போகிறது இல்லைங்களா, இங்கே மகாபோதி டெம்பிள் போகிறது போட்டிருக்கேன். கீழே அப்படியேவும் இந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஒன்று காண்பிக்கிறேன், அதுக்கு தான் நான் வந்து இதெல்லாம் வீடியோக்கள் அந்த புத்த சமயத்துக்கான வீடியோக்கள் தான் இதெல்லாம். இப்போ இதில் வந்து நான் வந்து முக்கியமாக காண்பிக்கிறது வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 19 வயது இருக்கும் பொழுது நான் புத்தகயா அந்த இது அங்கே சென்று நான் தியானம் பயின்றேன். பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு பையன், இப்போ இதுதான் இந்த புத்தகயா அந்த கோயில் பின்னாடி இருக்குது பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட உக்காந்துருக்கேன் பாருங்கள். இந்த உக்காந்துருக்கேன், மற்ற அந்த இவங்க துறவிகள் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு அந்த அவங்க வந்து இது குடிக்கிறாங்க, லஸ்ஸியோ நம்ம குடிக்கிறாங்க. இப்போ இது வந்து நான் தியானம் பண்ணுறேன் பாருங்கள், தியானம் செய்து கொண்டு இருக்கிறேன். இது நம்பர்லாம் தப்பு, இது வந்து உண்மை கிடையாது. இப்போ இது தியானம் அங்கே பயின்றேன். அங்கே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு ஒன்று ஒரு இடம் இருந்தது அப்போது இருந்தது, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியலை. இப்போ அங்கே தான் நான் பயின்றேன். அங்கே இப்படி தான் இருக்கும், இந்த பார்த்திங்கன்னா ரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்காது. ரொம்ப அப்போ வந்து பயங்கரம் குளிரான சமயம் வேறு.
போய் தான் புத்தகையாக நான் போனது. இந்த மூன்று போட்டோக்கள் தான் இருக்கிறது என்கிட்ட. அப்போது இது நான் நடைப்பயணமாக போனேன்னா எனக்கு எப்படி ஒரு எந்த சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்னு எனக்கு தெரியல. இது நான் புத்தனுக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய காணிக்கை, என்னோடய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு புத்தனுக்கு நான் ஒரு காணிக்கையாக நான் செலுத்தி விடுவேன். என்னென்னா பார்த்திங்கன்னா நான் போகிற வழியில் இது ஆகலாம் அது ஆகலாம், அப்போது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புத்தனே என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு ஆசையில் எதிர்பார்ப்பில் நான் போகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும். நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. நன்றி, வணக்கம்.